அவள் வரக்கூடிய வேளையிலே தாமரை தடாகத்திலே தாமரை இலையின் மேலே சங்க சுரூபத்திலே சக்தி பார்வதோ தேவி இருக்கிறார். அங்கிருந்து வரக்கூடிய தார்காவள்ளியை கண்டவுடனே சங்காக இருந்தவள் பெண் குழந்தை போலை உருவம் கொண்டாள். பெண் குழந்தை போலை உருவம் கொண்டு குவா குவா என்று குரலோசை போடுகிறார். பிள்ளை சத்தத்தை காதாள கேட்டா அக்கம் பக்கத்துல பரிதவித்து பார்க்கிறார். ஏன் அப்படி பார்க்கிறார்? குழந்தை சத்தம் கேட்க அக்கம் பக்கம் யாரும் போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தாமரை குளத்தில தாமரை தடாகத்துல நடு குளத்துக்குள்ள பிள்ளை இருக்கு. ஆகா குழந்தை இருக்கிறதோ அக்கறை நாம இருக்கிறது இக்கரையில இருக்கிற நாம அக்கறைக்கு போய் அக்கறையில என்ன இருக்கு? அக்கறையில இருக்கிற பிள்ளையை இக்கரைக்கு நாமல் எடுத்து வர வேண்டும். என்ன செய்யலாம்? போயிடலாம். பிள்ளைய கொண்டுட்டு எப்படி திரும்பி நாம வர்றது? எப்படி வர்றது? நம்ம முடியாது. கையில வர குழம்பு இருக்கு. ஞாபகம் வந்தது அதானே, இடுப்புல இருக்கிற குடத்தை எடுத்த தண்ணியில குப்புற கவிழ்த்துற குடத்தை ஆவி சேர்ந்து இறக்கமா பிடிச்சா காடு ரெண்டையும் தண்ணி
தண்ணியில தப்பள 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 அடிக்கும் குடம் பிடித்து நீ குடம் பிடித்து நீந்தி வா குடத்தை பிடித்து கொண்டு நீந்தி வந்து குழந்தையை கையில் எடுத்தா குழந்தையை கையில் எடுத்து கொண்டு அப்படியே மறுபடியும் ஏந்தி கரை சேர்ந்தா இக்கரைக்கு வந்து சேர்ந்தா வந்ததும் குழந்தை எடுத்துட்டு போகல பிள்ளைக்கு உரியவர்கள் பக்கத்தில் இருந்தா என்ன செய்யறது யாராவது என் குழந்தைய நீ என்னமா எடுத்துட்டு போறன்னு கேட்டுட்டா என்ன செய்வது குழந்தை இருக்கே குழந்தைக்கு உரியவர்கள் இங்கு யாரும் இருக்கிறீர்களா சத்தம் கொடுத்து பார்த்தா ஐயா யாராவது இருக்கீங்களா ஒரு சத்தமும் கிடைக்கல ஒரு சத்தமும் இல்ல சத்தமே வெளியே வர மாட்டாங்க என்னன்னு தான் தெரியல ஆண்டவனாகிய சிவபெருமான் நமக்கு கொடுத்த வரத்தின் பிரகாரம் ஆதி பராசக்தியே நமக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு தன் மனதிலே எண்ணிக்கொண்டு குழந்தையும் கையுமாக ஓடோடி வருகிறார் அந்த குழந்தையும் கையுமாக ஓடி வாராளே மணவாசலில் அங்கே அரண்மனவாசலே அந்த ஒரு தார்கவல்லி குழந்தையை கொண்டு வந்தோடம் அந்த ஒரு விவரங்கள் நடமுடனை எடுத்துரை
தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடைபரத்தி வார்விலே தொட்டில் கட்டி மடியதிலே பிள்ளையை நடைபரத்தி குழந்தையை நாளொரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்தாங்க நலமோடு வளர்த்து வருகின்றார்கள் அர்க்கனுக்கு மகளாக தரணியிலே வளர்ந்து வருவது யாரு தாட்சாயினி பார்வதி தாட்சாயினி சாட்சா தாதி பராசக்தி அம்பிகை உமையவள் பார்வதாதேவி அவையா நாடாவது
அப்படி அவளோ பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கும் போது பார்த்தார் தர்க்கமுடி ராஜமன்னன். சரி, தனக்கு இருப்பதோ ஒத்தைக்கு ஒரு மகள். யாரு யாரு? பார்வதி. அப்பெயர்பட்ட தன்னுடைய அருமை மகளை பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்காளை. அவளுக்கென்று ஏழரைக்கும் கீழறை ஒன்று கட்டுகிறார். ஏகாந்த ஜன்னலையும் வைத்தார். அருமை மகளே பாதுகாத்து வந்தார். பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கும் போது மகளுக்கு தலைக்கு தண்ணீர் விடணும். சடங்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை நடத்த வேண்டும். அதானே ஊருக்குள்ள எத்தனையோ தண்ணி இருக்கு. ஆத்து தண்ணி இருக்கு, குளத்து தண்ணி இருக்கு, கிணத்து தண்ணி இருக்கு, பம்பு தண்ணி இருக்கு, ஊத்து தண்ணி இருக்கு. அதானே
இல்ல எந்த தண்ணியை நாம விட முடியும் அப்படினு சொல்லி அந்த தர்க்கமுடி ராஜமன்னே ஐயோ அவருடைய மனதில் எண்ணாத எண்ணங்களையும் எப்படி எண்ணுகிறார் எப்படி அம்மா அவள் அருமை உள்ள மகளுக்கு தான் தண்ணீர் விடுவதற்கு ஆத்து தண்ணீர் எடுத்துமானால் ஐரசத்தை மிதக்குமே பொறுமையாக வரக்கூடிய பெண் அழகிலே தண்ணீர் எடுத்தா என் அழகில தண்ணீர் எடுத்து பெருமையோடு கொண்டு வந்து தலைக்கு தண்ணீர் விட்டாங்க தண்ணீர் விட்டு சடங்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை நடத்துகிறார் சடங்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் நடத்தி இருக்கும் இடையில அந்த தர்க்கராஜனுடைய திருமகள் தாட்சாயணி பார்வதி அங்கே அழகில் அழகிலே சிறந்தவள் அமுசத்திலே உயர்ந்தவளா இருக்கிறா நம்மளால சொல்ல முடியுமா முடியாது அம்பாளுடைய அழகுக்கும் நம்ம அழகுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது தாயாருடைய தலை அழகும் சரி நம்மளுடைய கால் அளவும் சரி அழகிலே சிறந்தவள் அமுசத்திலே உயர்ந்தவளாக இருக்கிறார் பேரழகோடு இருக்கும் போது தர்க்கராஜன் யாரு அவனை 56 தேசத்துக்கும் அதிபதி சக்கரவர்த்தி 56 தேசத்துக்கும் அதிபதியா இருந்து வாழ்ந்துட்டு இருக்கார் அவருக்கும் கீழே 55 சிற்றரசர்கள் இருக்காங்க அப்படியானா தர்க்கராஜனுடைய இடத்துல அழகு நிறைந்த ஒரு பெண் இருந்தா வீடான வீட்டுல ஒரு பெண்ணு கல்யாண வயசுல இருக்கும் போது 4 பேர் வந்து மாப்பிளைக்கு பெண்ணு கேட்கத்தானே செய்வாங்க அது போல பார்வதியை மனமுடிக்க எண்ணிய மற்ற தேசத்து இளவரசர்கள் எல்லாம்
பார்வதியை என் மகனுக்கு கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு அவனி 55 தேசத்து அரச மன்னர்களும் வந்து கேட்காங்க. அரசன் என்ன பண்ணுவாரு? எந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்பாருன்னு அதானே. பெண்ணு இருக்கிறது ஒரே ஒரு பெண்ணு, ஒரே ஒரு பெண்ணு ஒண்ணு. மாப்பிள்ளை இருக்கிறது 56 தேசத்து ராஜாக்கள் இருக்காங்க, 56 தேசத்து ராஜாக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஒருவருக்கு பெண் கொடுத்து நாம ஒருவருக்கு இல்லை என்று சொன்னோமையானா, ஒருவர் கஷ்டப்படுவார், அவர் மனசு வருத்தப்படும், ஒருவர் நம் மீது கோபம் கொள்வார், கஷ்டம் கொள்வார். அப்படி இருக்கும் இளையில நமக்கு 500 கோடி பொன்னை கொண்டு வந்து பார்த்தார் தர்க்கராஜன். நினைத்தாரா நமக்கு இருக்கிறதோ ஒரு பெண்ணு, மாப்பிள்ளையோ 55 பேர் இருக்காங்க, ஒருவருக்கு கொடுத்து நாம ஒருவருக்கு இல்லை என்று சொன்னா ஒருவர் நம் மீது கோபம் கொள்வார். அதனால ஏ மந்திரி, இதுக்கு ஏதாவது ஒரு யோசனை கூறலாமா? இந்த இக்கட்டான நிலையில இருந்து எப்படி நாம மீள்வது? அதாவது நம்ம இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்போம், அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்போம்னு வேணா ஒருவர் மனசு வருத்தப்படும். அதனால பார்வதி கையில ஒரு மாலையை கொடுத்து, மலர் மாலையை கொடுத்து, அந்த மலர் மாலையை நீ 56 தேச பந்தல்ல இருக்க ராஜா மேதி நீ எரியம்மா, அந்த மாலை யாரு கழுத்துல உழுது அவர்களுக்கு உன்னை மாலையிட்டு கொடுத்துடலாம். பட்டத்தி யானையை அலங்காரம் செய்ய வேண்டும், யானையின் துதிக்கையிலே மலர் மாலையை கொடுக்க வேண்டும். அந்த பட்டத்து யானை சபையில வந்து ஆணை எரிந்த மாலை யார் கழுத்துல விழுகிறதோ அவர்கள் தான் பார்வதிக்கு மாப்பிள்ளை. அது மட்டும் இல்ல, இது எந்த நாள் எந்த நேரம்? சித்திரை மாதம், சிறந்த சித்திரா பௌர்ணமி தினம். சித்திரை மாதத்தில சிறந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில அருமை மகள் பார்வதிக்கு சுயம்வரம் நடத்துவதற்கு உத்தமம். பரயோசைக்காரரை அழைத்தார்கள், பரயோசை அடிக்க சொல்லுகிறார்கள். பரயோசை அடித்து முடித்து அவர் வந்தல் அலங்காரம் செய்தார், பந்தல் எல்லாம் அலங்கரித்து பவுசோடு இருப்பார்களா? மாணிக்கன் அவர் ரத்தினங்களை கொண்டு மனமேடை அலங்கரித்தார். 1000 கோட்ட அரிசிய சாதமா சமைக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த தவசு புள்ள. சாப்பாடே 1000 கோட்டனா, அதுக்கு ஏற்ற கறி வகைகள் குழம்பெல்லாம் எவ்வளவு இருக்கும்? கூட்டு பொரியல் இதெல்லாம் எம்புட்டு இருக்கும். 1000 கோட்டனாலே 2000 மூட்டை, 2000 மூட்டை. ஆமா, என்னது மூடு மூடு அரிசி? அதானே கேக்க, நீ மூட்டை சொல்ல மேல வச்சிரு. அதானே கேக்க, 2000 மூடு அரிசி சாதத்துக்கு காய்கறி சச்சாதிகள் எல்லாம் அவ்வளவு காலம் சமைச்சு அண்ணாச்சு வாங்க வாங்க. அதே தாவே எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அதனால 1000 கோட்டை அரிசி சாதமாக சமைக்க வேண்டும். சமைத்த சாதத்துக்கு ஏற்றார்போல் அந்த கறி வகைகள் கூட்டு பொரியல் குழம்பு எல்லாம் ரெடி பண்ணணும். மத்தியானம் சாப்பிட்டு பாரு கூட்டு. அடே அப்பா, அவியல் பொரியல் பச்சடி அப்பளம் முறுக்கத்தல் சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோறு ஏ கிளாஸ் பிரமாதம். சரி, எதை மறந்தாலும் கலக்கூடிய அன்னதானத்தை மறக்கவே முடியாது. அம்பளை பிரமாதம் போதும்னு சொல்லுது, அது அன்னதானம் ஒண்ணு தானே. நாளும் போதும்னே சொல்லல, பாடு வாங்கி 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 இருக்கிட்டோம்ல. அப்படி பார்வதா தேவியுடைய சுயம்வரத்துக்கு சகல ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அப்படி ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு சரி, ஆதி பராசக்தியாகிய தாட்சாயணியாகிய பார்வதி சீவி வாரி தலை முடிந்து சிமிழ்வோல் கொண்டையிட்டு அங்கே அழகுடைய பார்வதியா சீவி வாரி தலை முடிந்து சிமிழ்வோட கொண்டை போரிதலை முடிந்து ஆரி மகள் வருணலட்சுமா வந்தானே போவாட்டு
இறைவுக்கு மறைவாக தேவி இந்த பார்வதியா இறைவையுடன் அமர்ந்திருக்க அம்பத்தார் அரசரெல்லாம் பார்வதிய மனமுடைக்க சுயம்பரம் தன்னதற்கு அவரவர்கள் வாகனத்தில் பட்டை வேட்டி கட்டிக்கொள் வல்ல வேண்டும் தோளில் போல் பத்து வீரர்களை பவன் வதித்த மோதிர ஆறார்கள் அரசர்கள் எங்கு எங்கு வருவார் காருகவன மதியில கர்க்கநாத கர்க்கராஜ ஆணை வார யானையை அலங்கரித்துக் கொண்டு யானையின் துதிக்கையிலே மலர் மாலையை கொடுத்து மகா சபையின் நடுவிலே வந்தார் மன்னனாகிய தர்க்கராஜ மாலை மாலை என்று சொல்லி சத்தமிடக்கூடிய வேளையில அந்த மாலை என்ற சத்தத்தை கேட்டு மன்னர்கள் கூட்டத்தில கூட்டத்தில் இருப்பவர்கள் கொக்கு போல் தலை நீட்டுகிறார் சபையில் இருந்தவர்கள் சர்பத்தை மாறி தலையை நீட்டிட்டு பார்க்காங்க பட்டத்து யானை எரியக்கூடிய பார்வதி மாலை என் கணத்துல விழுந்திடாம இவர்களத்துல விழுந்துடுமோ அப்படின்னு சொல்லி குட்டையனை பிடிச்சி நெட்டை அமுக்கிறாரு நெட்டையனை பிடிச்சி குட்டையை அமுக்கிறாரு இப்படி மாலை மாலை என்று சொல்லக்கூடிய சத்தம் ஆணைக்க வெள்ளி கைலையில மகாதேவன் பகவானுடைய காதிலை விழுந்தது பார்வதிக்கு சுயம்பரம் நடக்க போகுது பகவான் கைலாசத்துல இருந்தா பார்வதிக்கே மோசம் வந்து சேருமே அந்த பார்வதியை மனமுடைக்க போக வேணுமே என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் எப்பேற்பட்ட வடிவத்தை கொண்டு வருகிறார் ஆண்டவன் தான் சிவபெருமான் தொண்ணூறு பத்து சென்ற அவனை போவார் நானூறு பத்து சென்ற அரைத்ததனை கிழவனை போவார் தண்டு ஊனிதடிகளோனே கல்லாடி நடை நடந்து பரங்கி பொண்ணு பலவித சிறங்குகளா இறந்த ஒண்ணு வாண்டி போல போற கிழவனை சிவன் மகாரா வருகிறார் பந்தலை
பந்தலைக்கு பக்கத்திலே பதுங்கி நிற்கிறார். பந்தலைக்கு பக்கத்தில் அவர் பதுங்கி நிற்கும் வேளையில பட்டி யானை எரிந்த மாலை அரச மன்னர்கள் கூட்டத்துல விழாம அப்படியே கூட்டத்தை ஒதுக்கிட்டு பந்தலைக்கு வெளியில பண்டாரமாக இருக்கும் பகவான் திரு கழுத்திலே வந்து மாலை விழுந்தது. அரச மக்கள் கூட்டத்துல ஆண்டுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ஆண்டியாக இருக்கும் ஆண்டவன் பகவானை அப்புறப்படுத்தி மலர் மாலையை கொண்டு வந்தாங்க. ஒரு முறை இரண்டு முறை ஆட்சி, மூணாவது முறை மாலை போடணும். பண்டாரமா இருக்கிற பகவான் எங்க இருக்காரு? ஊருக்கு வடக்கே ஓட்ட பிள்ளையார் கோவில்ல போய் உட்கார்ந்து இருக்காரு. என் மகனை ஆதி மூலோ, அம்மா மாலை என் கழுத்துல விழுறதுக்கு நீதான் அருள் புரியணும்னா அந்த வட்டத்து யானையானது மலர் மாலையை சபையில எரியாம துதிக்கையில மாலையை ஏந்திட்டு அங்கிருந்து குடு 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 குடுன்னு ஓடியாரு. அப்படின்னு ஓடு ஓடி வந்து ஊருக்கு வடக்கே ஓட்ட பிள்ளையார் கோவிலிலே அமர்ந்திருக்கும் ஆண்டியாக ஆண்டவன் பகவானை கண்டது. பகவானுடைய திருக்களத்திலே மாலையை போட்டு பகவானை தூக்கி தோல் முதுகுப்புறமாக வைத்துக் கொண்டு அப்படியே அங்கிருந்து மறுபடியும் வந்து தர்க்கராஜனுடைய அரண்மனையிலே மன பெண்ணாக இருக்கும் பார்வதா தேவி பக்கத்திலே பண்டாரமாக இருந்த பகவானை அமர வைத்தார். இதனை பார்த்த உடனே இந்த தர்க்கராஜன் என்ன செய்கிறார்? என் மகளே தாட்சாயணி பார்வதி, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கிறதா? என்ன இது, என்ன இதம்மா கோலம் உனக்கு? அப்பா, கோட்டையிலே பெண் பிறந்தாலும் தலையிலே போட்ட விதி ஒரு காலமும் பொய்யாகாது. மறையோன் பண்டாரத்துக்கு என்னை மாலை மனம் சூடி கொடுங்க, அவரோடு நான் சந்தோஷமாக வாழ்வேன். ஏன்னு சொன்னா பண்டாரமாக வந்திருக்கிறது ஆண்டவன் பகவான் என்பதை உணர்த்தினார் ஈசன் பகவான். அதனால பண்டாரத்தை மாலை மனம் சூடுவதற்கு பார்வதி சம்மதித்தார். அம்பத்தாறு அரசகுமாரர்கள் பார்த்தாங்க, நாம எல்லாம் இங்க வரவழைத்து இந்த தர்க்கராஜன் சபையில உட்கார வச்சு சபையில உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? அவருடைய மகளுக்கு பண்டாரத்தை கூட்டு வந்து மனமுடிக்க எண்ணுகிறார். பண்டாரத்தை கூட்டு வந்து மனமுடிக்கன்னு பாக்கார ஐயா, நம்மளெல்லாம் எதுக்கு அழைப்பார் அம்பத்தாறு தேசத்து அரசர்கள்? அதான கேக்க, ஓ பண்டார மாலையிட்ட பந்தல்ல ஒரு வாய் சோறு, என்ன செய்வார் அவரு? கைய நினைக்கலாமா நம்ம? கூடவே கூடாது. இனிமே நம்ம அந்த இடத்துல இருக்கலாமா? நமக்கெல்லாம் பேரரசர் இனி இவர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி துண்ட உதறாங்க, தோல்ல போட்டாங்க, அங்கிருந்து ரொம்ப வீம்பா கிளம்பி போயிட்டாங்க. அப்படி போனதுக்கு பின்னால அங்க இருக்கக்கூடிய அவனை அம்பத்தாறு அரச மக்கள் போனா அரசனாகிய தர்க்கராஜன் பார்த்தா பண்டாரமாக இருந்த பகவானை அழைத்து கொண்டு வந்து குளிர்ச்சிலே நீராடி அவருக்கு புதியதாக பட்டி வேட்டி அங்க வஸ்திரத்தை தோளிலே போட்டு ஜவ்வாது சந்தனம் கஸ்திரி புனுகு எல்லாத்தையும் கலந்து குளிக்க வச்சாங்க. ஏன்னா துர்வாட தாங்க முடியல பண்டாரத்து மேல. அக்கினி சாட்சியாக இந்திரன் சந்திரன் தேவாதி தேவர்கள் அறிய முப்பத்து முக்கோடி தேவர்கள் வானில் இருந்து பூமலர்கள் சொரிய ஆண்டவனாகி சிவபெருமான் ஆதி பராசக்தியாம் பார்வதா தேவியுடைய திருக்களத்திலே இளவச தந்தான் மூலங்கூட்டி பகவான்
நம்மளுடைய திருமணத்திற்காக என் தகப்பன் மழை போல சாதத்தை சமைச்சு போட்டிருக்காரு. போட்டிருக்காரு தேசத்து அரச மன்னர்களும் இவ்வளவு சாப்பாட்டையும் காலி செய்யணுமே, என்ன செய்யறது? கவலைப்படாத பார்வதி, நம்மளுடைய மகன் குண்டோதரன் இருக்கிறார். குண்டோதரனை வரவழைத்து அக்கினி பகவானை ஏவுகிறார். அக்கினி பகவானை ஏவுன உடனே வயிறு பசுக்கி பசுக்கி பசுக்கின்னு ஓடோடி வரார். ஆயிரம் கோட்டை அரிசி சாதம், அது கேட்ட கறி வகைகள் குழம்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பிசைஞ்சு மூணே உருண்டைக்குதான் இருந்திருக்கு அவ கைக்கு. அப்படி இருந்தும் வயிறு பசி அடங்கல. அண்டா உருளி கொப்பர சீனா சட்டி ஓடோடி போறாங்க தவசு பிள்ளைகள். ஆண்டவன் பகவான் பார்த்த குண்டோதரனுக்கு ஏவியதோர் அக்கினி பகவானை பெற்றார். பசி அடங்கி அப்பா ரொம்ப தாகமா இருக்கு, தாகமா இருக்கென்று சொல்ல பிரம்பெடுத்திலே ஓங்கி அடித்து என் மகனே இதில் கை வைத்து தண்ணீர் அருந்து என்றார். வை கையே நாரு ஓங்கி பிரம்போச்சு அடிச்சாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஊத்தா பெருக்கெடுத்து தண்ணி வருது. வை கையேன்னு சொன்னதுனால இன்றும் வற்றாத ஜீவநதி வைகையாகவே பெயர் பெற்று விளங்குகிறது. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் வள்ளியறையில் பகவான் பார்வதி இருக்கும் போது தங்கராஜனாகிய மாமனிடத்திலே சொல்லாமல் மாணிக்க கையில் சென்று விட்டார். மறுநாள் காலையிலே பார்த்தார் தர்க்கராஜ, நம்மகிட்ட சொல்லாம பிள்ளையவும் கட்டிட்டு கைலாசத்து பகவான் இப்படி மோசம் பண்ணிட்டாரு. பகவானா வந்திருந்தா பார்வதிய திருப்பூட்டி அழகா கொடுத்துட்டு போய் இந்த பண்டாரத்துக்கு பிச்சை எடுத்து நின்று குத்தி ஒரு நாளும் போலையே. எங்க போவோம்? பரம்பரை பண்டாரம் அப்படித்தானே இருக்கு. அதனால ஆண்டவன் பகவானை நாமல் எரிக்க வேண்டும் என்று தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அறிக்கையிட்டார் யாகத்தை வளர்க்க. ஆனா பகவான்கிட்ட சொல்லாம அந்த தர்க்கமுடி ராஜே மன்னே ஆரோகவனம் அதிலே ஏ தர்க்கம் வேலி வளருதையா கைலாச வாசலில கடவுளான பகவானுக்கு வேதனை தானே கொண்டார் தாங்களை கடவுள் பகவானுக்கு ஆனந்த அங்காம கடவுள் இருக்கும் என்ன செய்வோம் அது செய்வோம் மூத்த மகன் கணபதிய பிடித்த பலகாரணங்களை தர்க்கராஜன் மலை போல் குமிழ்ந்த இன்று கிடைத்த பலகாரங்கள் நாளைக்கு நமக்கு கிடைக்காது. இவர் இருந்தால் என்ன, இவர் இறந்தால் என்ன என்று ஆதிமூல கணபதி அப்படியே அமர்ந்து விட்டார். அப்போ வேள்வியது அணையலையே